ஆலம்பனா அப்படிங்கிறதே ஒரு அற்புதமான ஒரு பேர். அந்த அந்த பேரில் வர இருக்கக்கூடிய அந்த ஒரு படத்தில் நிறையா காமெடியன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி, நிறையா ஆக்டர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி எல்லாரும் இங்கே வர வந்திருக்காங்க. ஸோ அவங்கள இன்வைட் பண்ணுறது. ஸோ படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூவை ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ண வேண்டிய ஒரு டைம். பட்டிமன்ற நடுவரும் நடிகருமான திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்டர் காளி வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நடிகர் முனிஷ்காந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்டர் கபீர் சிங் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆலம்பனா படத்தின் இயக்குநரான பாரி கே விஜய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டிஓபி வினோத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆலம்பனா படத்தின் கதாநாயகியான பார்வதி நாயர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஹீரோ வைபவ் அவர்களை மேடை கலைக்கிறார். சோ ஃபர்ஸ்ட் யார் பேச போறாங்க அப்படின்னு அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள சொல்லணும்னா, இந்த ஊர் திருவிழாலாம் காளி ஆட்டம் நடக்கும், அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த வகையில இவரு நடிப்புல காளி ஆட்டம் ஆடிட்டு இருக்கவரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ ஒவ்வொரு படத்திலையும் மக்கள் அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. நடிகர் காளி வெங்கட் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐஸ்வர்யா? ரொம்ப நன்றி, பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கு. இது வந்து எங்க செட்டு, இந்த படம் முண்டாசுப்பட்டி உதவி குன்னர் தான் வந்து அப்போ விஜயகுமார், இப்போ பாரி கே விஜய் டைரக்டரான பிறகு பேரை மாற்றிட்டார். அவர் மரணதனான டைரக்டர், எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ணாங்க ஒரே செட்டு. அதான் நாங்களாம் ஒரே செட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது இங்கே எங்கள் செட்டில் இருக்கிற படம். நிறைய பேரை அறிமுகப்படுத்துகிற அந்த இது எங்கள் செட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அடிப்படையாகவே அது இருக்குது. அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு நடிகர் மறைஞ்சிட்டார், அவர் மோகன் ஐயா. அவருக்கு கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேலே அவர் சினிமாவில் இருந்தார். முண்டாசுப்பட்டி படத்தில் தான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார், அவர் இன்றைக்கி இல்லை. அது இந்த இடத்துல நினைவு கூறணும்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து காமெடி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் டைரக்டருக்கு சொல்லும்போது அவராக சிரித்தார். அதுக்கப்புறமா டப்பிங்கில் பார்க்கும்போது உண்மையிலே சிரிப்பு வருது. அப்போ அவருக்கு அது இல்லாமல் அந்த செட்டுக்கே ஒரு பயங்கரமான, அது ஒரு பயங்கர குசும்பு பிடிச்ச செட்டு. அது எனக்கு ஹியூமர் சென்ஸ்லாம் அள்ளி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது அது படம் முழுக்க அது இருக்கும். ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். அப்புறம் வந்து தலைவர் முனிஷ்காந்தோட இணைஞ்சு நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஹீரோ சார் அப்படி நமக்கு ஒன்று தெரியவே தெரியாது. அப்படி ஒரு ஹீரோ இருக்கார் ஸ்பாட்லாண்ட, ஒரு பதட்டமே இல்லாமல் நடிக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக. தேங்க்யூ ஸோ மச் ஹீரோன்னு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக கேசட்லேருந்து, ஆடியோ கேசட்லேருந்து ஆரம்பிக்கணும் சொல்கிறது தான். எனக்கு ஐயாவோட பேச்சை தாண்டி அவர் பாடுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அச்சாசம் அப்படியே, அது சின்ன வயசுலேருந்து எனக்கு அது பசுமரத்தாணி மாதிரி. இப்போ கூட எனக்கு மனப்பாடமாக இருக்குது சில பட்டிமன்றங்கள்லாம், அந்த பழைய பாடலாம் புதிய பாடலாம் எனக்கு மனப்பாடமாக இருக்குது. அது மாதிரி ஐயா கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நன்றி. முதலாளி கேஜிஆர் முதலாளி வந்திருக்காரன்னு கவனிக்கல வரல இன்னைக்கு. ஓகே, முதலாளிக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டைரக்டருக்கு படம் கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வர இருக்கக்கூடிய நடிகர், இவரை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே நம்ம மூஞ்சில் ஒரு சிரிப்பு வந்து தானாக வந்துடும். இதை விட க்யூட்டான ஒரு பூதம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இவரை விட க்யூட்டான ஒரு காமெடின்னு இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. முனிஷ்காந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல் டைரக்டருக்கு பெரிய நன்றி. அப்புறம்
கேஜேஆர் ஸ்டுடியோஸ் இது அங்கே அது நான் அவ்வளோ ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட நாலாவது படம் அங்கே பண்ணிட்டேன். அவருக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஹீரோ சாருக்கு மிகப்பெரிய நன்றி, ஹீரோயின் மிகப்பெரிய நன்றி. லியோனி சாரோட நான் ஃபேன் கூட சொல்லலாம், ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த காலிஜி சொன்ன மாதிரி ஐயா என் கூட நான் நடித்ததில் பெருமை நினைக்கிறேன். ரோபோ அண்ணன், அப்புறம் தீனா அண்ணன், ஆனந்தராஜ் சார், இப்படி நிறையா ஆக்டர் கூட நானும் நடிச்சிருக்கேன். இது வந்து இப்போ பூதப்படம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கான படமாக தான் நம்ம எப்பவுமே திங்க் பண்ணுவோம், அப்படி இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்குது, ஒரு குடும்ப சூழ்நிலை, ஃபைட்டு, பாட்டு, எமோஷனல்ஸு எல்லாமே கலந்துருக்கு. அதனால் இது நீங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், ரசிக்கலாம். நன்றி, வணக்கம். ஒளிப்பதிவாளருக்கு பெரிய நன்றி.